பார்க்க போற நூலோட பெயர் சிறுபஞ்சமூலம். இது வந்து ஒரு சமண நூல். இந்த நூலோட ஆசிரியர் வந்து காரியாசான். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி போன்றவற்றோட வேர்களை தான் நம்ம வந்து சிறுபஞ்சமூலம்னு சொல்லுவோம். உலகிற்கு வரும் பஞ்சத்தை மலை போக்குற மாதிரி உடலுக்கும் உள்ளத்துக்கும் வர நோயை வந்து சிறுபஞ்சமூலம் நீக்கும் அப்படின்னு காரியாசான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம சிறுபஞ்ச நூலத்திலிருந்து ஒரு பாட்டை பார்ப்போம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இப்போ நம்ம சிறுபஞ்சமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க சில கருத்துக்களை கேட்கலாம். தோல் கன்றை காட்டி பசுவின் பால் சுரக்கும் கொடிய பழக்கத்தை பற்றி இந்த நூல் வந்து சாடி இருக்குது. அதே போல் பஞ்சகாலத்தில் தன்னிடம் உள்ள உணவுப் பொருட்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும்னு சொல்லுது. பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை மறந்து விடுதல் வேண்டும்னு சொல்லுது. காமம், வெகுளி, மயக்கம் போன்றவற்றை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்றது சொல்லுது. பழந்தமிழரோட சமுதாய வாழ்க்கை முறை நிறைய அறியறதுக்கு இந்த நூல் வந்து பெருந்துணையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம சிறந்த நூல்களை பற்றி அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.